6th-தம் ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி. அடுத்ததாக 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் இயல், அதாவது கடைசி இயல் இதுதான். இதில் நமக்கு செய்யுள் பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிய ஜோதி அப்படின்ற இந்த செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆசிய ஜோதி இந்த ஒரு செய்யுளுடைய பெயர் தலைப்பையும் இந்த ஆசிரியையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஜோதி அப்படின்னா விளக்குன்னு சொல்லுவோம். கடவுளுக்கு நம்ம விளக்கேற்றி கும்பிடுற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது. ஸோ விநாயகர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, விநாயகருக்கு விளக்கேற்றி கும்பிடுறோம் அப்படின்ட்டு. அப்போ ஆசிய ஜோதி அப்படின்னா அந்த ஜோதி விளக்கு அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுட்டு ஆசிய ஜோதியினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேசிக விநாயகனாருக்கு சிறப்பு பெயர் தான் இந்த கவிமணி அப்படின்ற ஒரு பெயர். அடுத்ததாக இவருடைய ஆண்டு, இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோம்னா இவர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்ததாக இவர் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் அப்படின்றத நம்மளோட பாடப்பகுதியில் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த தலைப்பு எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற இந்த ஒரு நூல், இது ஒரு ஆங்கில நூல். அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா எட்வின் அர்னால் எழுதின லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற இந்த ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஒரு ஆசிய ஜோதி. இந்த தலைப்பில் நமக்கு என்ன குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா புத்தரின் வரலாற்றை இது பேசும், புத்தரின் வரலாற்றை பற்றி பேசக்கூடிய இந்த பாடல் பெயர் தான் ஆசிய ஜோதி. இது எந்த பாடலிருந்து தழுவி எழுதப்பட்டது அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை கவனமாக பார்த்துக்கணும். லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற இந்த பாடலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி. அதாவது லைட் ஆஃப் ஆசியா அப்படின்றது எந்த மொழியை சேர்ந்த நூல் அப்படின்னா ஆங்கில மொழியை சேர்ந்த நூல். அதனை இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா எட்வின் அர்னால், இதை கவனமாக பார்த்துக்கணும். அடுத்ததாக பாடல் வரி. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. இந்த ஒரு மேற்கோள், இந்த பாடலினுடைய மேற்கோள், இதனுடைய ஆசிரியர் கவிமணி. ஸோ இதை கவனமாக பார்த்துக்கணும். பாடலை பார்க்குறப்போ, செய்யுளை பார்க்குறப்போ அந்த பாடல் வரிகளில் பார்த்துக்கோங்க, அதனோட அந்த ஆசிரியரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் பொருள் இருக்குது இல்லைங்களா, அந்த பொருளை படித்தா நமக்கு இந்த ஆசிரியர் தான் இதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு தோன்றும் வகையாக நம்ம பொருளையும் அந்த பாடல் வரியோடு கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த ஒரு பாடத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.